இட்டுபோர் சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் நேஷம் பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 ஹவர் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாம் கொடுக்குற விஷயம் வந்து நடந்தது. ஸோ தீபக் கிட்டே தான் அந்த பாம் வந்து ஸ்டே ஆகுது. ஸோ வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா நான் சௌந்தர்யாவுக்கு வந்து கொடுக்கலான்னு நினச்சேன், அவங்க வாய்ஸ் தான் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க, அதையே அந்த ஒரு வாய்ஸ் அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணி வந்து பேசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டும், அதேமாதிரி அந்த 17 லட்சரூபா அவங்களுக்கு மோசடி நடந்ததுன்னு சொன்னாங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாமலே வந்து இந்த ஒரு விஷயம் இருந்தது, இப்போ தெரிஞ்சிருமே அந்த ஒரு ப்ரைவசி கன்சர்னுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சௌந்தர்யா வந்து பயங்கரமாக திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே ஜாக்லின் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா சிவகுமார் வந்து வர்ஷினி கூட வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரி ஓப்பனாக ரொம்ப ரூடாக வந்து பேசாதீங்க, அது வந்து இத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க, ஸோ கொஞ்சம் பேசும்போது யோசிச்சு பேசுங்க, சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சொன்ன உடனே கொன்னார் கழிச்சு, ஐயோ எனக்கு இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆகுனே வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வர்ஷினி உடனே ரிலீஸ் பண்ணி சௌந்தர்யா வந்து கூப்பிடுறாங்க. சௌந்தர்யாவை கூப்பிட்டு, ஐயோ நான் உண்மையிலேயே வந்து நான் இவ்வளோ பெரிய விஷயம் ஆகுன்றது எனக்கு தெரியவே தெரியாது, நான் நார்மலாக தான் வந்து சொன்னேன், நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் சாரி அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நீங்கள் ஹர்ட்டெல்லாம் வந்து பண்ணலை, நான் அழுததுக்கான காரணமே வேறு, நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் என் பேரை எடுத்த உடனே சரி என் பேரை தான் வந்து சொல்ல போகிறீங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னோடய கதை வெளியே போகாதோன்னு நினச்சேன், நான் என்னோடய இந்த ஒரு கதையை இந்த பிக் பாஸில் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது, அது உடஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்குள்ளே வந்ததே தவிர மற்றபடி நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான், நான் ஹாப்பி தான், நீங்கள் அதுக்காக தான் அழுதுனே தவிர நீங்கள் எனக்கு பாம் தரப்போறீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து நான் அழுகவே இல்லை. நீங்கள் என்கிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, ஓ அப்போன்னா அப்பாவுக்கு தெரியாது அந்த ஒரு விஷயம் சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் பயந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, யார் இதை பற்றி பேசினாலும் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அந்த இடத்துல வந்து ஜாக்லின் அந்த கற்று கத்துறாங்க, அப்போவே அவங்கள ஸ்டாப் பண்ணாமல் இப்போ இவங்கக்கிட்ட பேசும்போது இப்படி சௌந்தர்யா வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஜாக்லின் பேசினது இது மாதிரி யார் பேசினாலும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னது இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நடந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.